ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டார்லிங்ஸ். இந்த மாதிரி ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். டார்லிங்ஸ் 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. பிரியதர்ஷி, நாபா நடேஷன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைம் லெபா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல காமெடி டிராமா, வீக்கெண்ட்ல தெலுங்கு தெரிஞ்சா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு பாரிஸ் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல பேசி முடிச்சு கல்யாணம் பிக்ஸ் ஆகிற டைம்ல கதையோட ஹீரோ வழக்கில மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆகுது. கல்யாண பொண்ணு ஓடி போயிடுறாங்க. அந்த கதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட போய் சொல்லி பேசி ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் நார்மலா லைஃபை லீட் பண்ணலாம்னு வரும்போது ஹீரோக்கு தெரிய வரக்கூடிய உண்மை என்ன, ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிளிட் பர்சனாலிட்டினால அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமாஸ் என்ன, ஹீரோயினோட பிரச்சனையை ஹீரோ தீர்த்து வச்சாரா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா, இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி. வாய் விட்டு சிரிச்சு வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல காமெடி டிராமாங்கள தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் பிரியதர்ஷி எஃபோர்ட்லெஸ்ஸான ஆக்டிங்க ரொம்ப கேஷுவலாகவும் நீட்டாகவும் கொடுத்துருந்தாரு. அட் தி சேம் டைம் ஹீரோயின் எஃபோர்ட் போட்டு அவங்களோட கேரக்டரைசேஷனை டிஃப்ரெண்ட் பண்ணி மல்டிபிள் அண்ட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டோன் ஆஃப் நரேஷன்ல எமோஷனையும் எக்ஸ்பிரஷனையும் அடிட்டூலாக கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு கோவப்பட்டு ஹீரோ எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்து வில்லனுங்களை பொழந்து கட்டுற மாதிரியான டெம்ப்ளேட் நிறைய விஷயம் கேட்டிருந்தாலும் ஹீரோயின் ஃபேமிலியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய குழப்பங்கள் காமெடியா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சதுக்கே மிகப்பெரிய ஹாட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை எடுத்து ப்ராப்பரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் டீசென்ட் வாட்சா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா பேக் பண்ணி பிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல இன்னசென்ட்டா ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு காமெடி பண்றாங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயினை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன் ப்ராப்பரா ரைட்டிங்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால நோட் பண்ண முடியும். இந்த மூவில இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் பதிலாம் இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பிளே நரேஷன் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட் வச்சா ஓகேஷான ஒரு டோன்ல ஸ்மூத்தியா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பயங்கர லென்த்தியாவும் லாகிங்காவும் போரிங்காவும் தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எமோஷனலே இல்லாம ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சோன்னு உங்களே ஃபீல் பண்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்க வைப்பாங்க. அண்ட் படத்துல நிறைய சிச்சுவேஷன் காமெடிஸ் நல்லா இருந்தாலும் வாய் விட்டு சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ப்ராப்பரா பண்ணுவீங்க, செகண்ட் ஆஃப்ல கோட்டை விட்டாங்களோன்னு நீங்களே யோசிப்பீங்க. அட் தி சேம் டைம் கமர்ஷியலா நிறைய விஷயத்தை இன்ஃபுளுஸ் பண்ணி மசாலாவை ஓவர் டோஸ் பண்ணதுனாலேயே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் டிராமட்டிக்காகவும் இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் இருந்த அளவுக்கு படத்துல என்கேஜ்மெண்ட் இல்லையோ சீன்ஸ்ல லாஜிக்கல் போல்ஸ் அடி வாங்குதோன்னு இந்த முடம் முடியும் போது உங்களால யோசிக்க முடியும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன்ல பயங்கரமான ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஆக்வர்ட் மொமெண்ட்டே கிரியேட் பண்ணிட்டாங்களோன்னு செகண்ட் ஆஃப்ல ஃபீல் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த சீன்ஸ்னா திணிச்சு வச்சிருந்தாங்க. அதுனே எஃபெக்டிவா பெட்டரா ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. காமெடி ரொமான்ஸும் அந்த அளவுக்கு ஜெல் ஆகலன்னு இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை மட்டும் இவங்க என்ன பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இந்த டார்லிங்ஸ் வை திஸ் கோலவெரி டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன் கேட்டீங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்மி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் லிஸ்ட் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிவரி பேச்சு உங்களுக்கு அந்த டாட்டா பை சி யூ அண்ட் லவ் யூ.